ஹாய் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிரியாணி சிட்டி கேம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் கிளாஷ் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் ஃபெஸ்ட்டோட சேலஞ்சஸில் வந்து 7 சேலஞ்சு 8 சேலஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கடைசி சேலஞ்ச் இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 சேலஞ்சு தான் இது வரைக்கும் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் இந்த இதில். ஏன்னா நம்ம லேட்டாக தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோவும் போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஜூடஸ்லாத்தோட சேலஞ்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ தான் அடுத்த வீடியோவே போடுறேன். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இம்பாசிபிள் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் என்னால் முடியலை. கிட்டத்தட்ட நான் 3 நாள் வந்து ஃபுல்லாக உட்காந்து ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணி 3 நாள் ட்ரை பண்ணியும் என்னால் அந்த பேஸை முடிக்க முடியல. அஃப்கோர்ஸ் பேர்லேயே இம்பாசிபிள்னு போட்டிருக்கல, அதனால தான் என்னால் அந்த வீடியோஸ்லாம் போட முடியல. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் பெருசாக சேலஞ்சஸ்லாம் நிறையா கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக நான் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிளாஷ் ஃபெஸ்ட் சேலஞ்சை எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு பண்ணிடுங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு உண்மையான ஆடியன் பேஸ் கிடைக்கிதோ அப்படின்னு தோணுது. அண்ட் வியூஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, கம்பேரிட்டிவ்லி ஃப்ரீ ஃபயருக்கு ஈக்குவலாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டவுன் ஹால் 6 லேஅவுட்டு. ஸோ இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்ஃபர்னோ டவர் ஈகிள் அட்ல எல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோ வைப்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கோலம், பெக்கா, விசார்ட் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து கொஞ்சம் ராக்கெட் பலூன்ஸும் சூப்பர் மினியனும் கொடுத்துருக்காங்க. பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அழகழகாக வந்து பார்த்திங்கன்னா 5 ஈகிள் அட்லடி வச்சுருக்காங்க. அண்டு வால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்குது. இதை தவிர்த்து நிறைய ஸ்டோரேஜஸ் அண்ட் இன்ஃபர்னோ டவரை பார்த்திங்களா எத்தனை சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல்னு வரிசையாக அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லும் பேட் ஸ்பெல்லும் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசி பில்டிங்கில் எந்த ட்ரூப்ஸுமே கிடையாது, நீங்கள் சிசியோட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் இல்லை. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஸ்டோ எலிக்சர் கோல்டு ஸ்டோரேஜ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெட் பாம்ஸு. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இதுக்கு தான் நிறையா மினியன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மினியனை வச்சு ட்ராப்ஸை ட்ரிகர் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நஸ்மக்கு இங்கே போட்டு காட்டுறேன் எவ்வளோ ஸ்கெலிட்டன் ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த சீல இருக்கிற எல்லா டைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ட்ராப் அடிக்க வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்லா ஃபார்ம், ஆனால் லெவல் 1 தான் இருக்குது சென்டரில். ஸோ அதை ஈஸியாகவே டேக் டவுன் பண்ணிடலாம். சரி ஓகே கைஸ், இந்த பேஸ் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாவம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ராக்கெட் பலூன்ஸை யூஸ் பண்ணி 2 பில்டர் ஹெட்டை டேக் டவுன் பண்ணிருங்க. ஆக்சுவலாக 3 பில்டர் ஹெட்டு வந்து வெப்பனைஸ்டாக இருக்குது, அதை டேக் டவுன் பண்ணிருங்க. ஸ்பேஷ் டேமேஜ்லேயே 4 டேக் டவுன் ஆயிரும், நீங்கள் 2 போட்டாலே போதும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினியன்ஸ் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ட்ராப்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் அடுத்தடுத்து ட்ரூப்ஸ் வந்து மூவ் ஆக போகுது. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு மினியனை போட்டு இங்கேருந்து டெஸ்லா ஃபார்மை ட்ரிகர் பண்ணிவிட்டு சூப்பர் மினியனை போட்டுக்கோங்க. அந்த டெஸ்லா ஃபார்மை சூப்பர் மினியனை டேக் டவுன் பண்ணிடும். அதை தொடர்ந்து ஒரு விசார்டை போட்டு இங்கிட்டு இருக்கிற எலிக்சர் ஸ்டோரேஜையும் நான் கட் பண்ணியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து 2 விசார்டை போட்டு நீங்கள் எல்லா லெவல் ஒன் பிராக்ஸையும் டேக் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் ஆஃப் மினியன்ஸை போட்டு நான் இந்த சைடில் இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜை டேக் டவுன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ராக்கெட் பலூன்ஸ் ப்ளஸ் விசார்டே சேர்ந்து ஈகிள் அட்லரி எல்லாத்தையுமே டேக் டவுன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இது எல்லாமே போகிறப்பே கரெக்டாக கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெஸ்லா ஃபார்ம் ட்ரிகர் ஆகி டேக் டவுன் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்பேம் பண்ண போகிறோம். சிம்பிளாக அதுதான் உண்மை. எல்லா பேட் ஸ்பெல்லையும் ஆக்சுவலாக நான் ஸ்பேம் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு வேணும் ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லையும் போட்டுக்கலாம், அது கொஞ்சம் பவர்ஃபுல். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோலம், பெக்கா, விசார்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் கிங்கு, குயின்னு, வார்டன், ஆர்சி எல்லாருமே ஒன்றா போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் மிஸ் கிளிக் பண்ணிட்டேன் கிங்கோட எபிலிட்டி. அதனால் கிங்கு கொஞ்சம் ஏர்லியராக அந்த பேட்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் வேகமாகவே முன்னாடி போயிட்டான். அப்போ பார்த்துக்கோங்க கிங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் எபிலிட்டி இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டக்கன் சிங்கிள் டார்கெட் இன்ஃபினோ வருத்து கொண்டுருச்சு கிங்கை. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரூப்ஸுமே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகும். கோலம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கும், பட் இருந்தாலும் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான டேங்க் சப்போர்ட் கொடுக்கும். உங்களுக்கே தெரியும்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரூப்ஸ் எல்லாம் பிரியிற மாதிரி தெரிஞ்சால் அண்ட் அந்த டேர்னிங் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வார்டனோட எட்டல் டோம் கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட்ல வார்டன் எட்டல் டோம் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் பிடிவாதமா ஸ்கெலிட்டன் ஸ்பெல் போடாம விட்டேன். நீங்க வேணும்னா ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரலாம் பேட் ஸ்பெல்லோட பேட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சும்மா கொஞ்சம் டேங்க் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஸ்கெலிட்டன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நான் போடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போட்டுருந்தேன். குயின்ஸ் எபிலிட்டி, ஆர்சி எபிலிட்டி, ஸ்வாக், அது தொடர்ந்து மினியன்ஸ், விசார்டு, ராக்கெட் பலூன், ஸ்கெலிட்டன் ட்ராப்ஸ், பாய்சன் எல்லாமே ஸ்வாக். உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ஈஸியான ஒரு அட்டாக், ஏகப்பட்ட ஸ்வாக் பண்ணலாம் நீங்க இந்த ஆர்மி கம்போசிஷன் வச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ஜெம் வரைக்கும் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நல்லா ஸ்வாக அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்கள் எதுவும் அட்டாக் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லிங்க் போட்டு டேக் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டை முடிச்சோம்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டர் போர்ஷன் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு 10 hours கிட்ட வந்து உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும் உங்களோட அப்கிரேடிங் டைமை. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு எதுவும் இல்லை, ஒரு 400 XP பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் மேட்ரு
கேரக்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே கைஸ், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட அஃபிஷியல் யூடியூப் வெப்பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ரீமியம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோட தம்ப்நெயில பார்க்குறதுக்கு ப்ளஸ் வந்து அதோட அந்த ப்ரீமியம் ஆகிற டைம் வரைக்கும் ஒரு வீடியோ அப்ளை ஆகிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த வீடியோவை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆல் 15 எதுவும் டீசராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. பாசிபிளி வந்து பார்த்திங்கன்னா என் கணிப்பு என்னென்னா இப்போ செப்டம்பர் போய்கிட்டு இருக்கா, இந்த மாதம் இன்னும் ஒரு 2-3 முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த அங்கே அக்டோபரில் ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த சிடபிள்யூ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஹேமர் ஜாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அக்டோபர் பாதியில் ஆரம்பிச்சு நவம்பர் முடிவு வரைக்கும் ஹேமர் ஜாம் போகும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1st ஆர் 2nd வீக்லேயே டவுன் ஹால் 15 வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக டீஸ் பண்ணுறதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போதான். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மட்டும் இல்லாமல் நிறைய லைக்ஸ் எல்லாம் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணணும். பரவாயில்ல, அந்த வீடியோவில் கடைசி ஒரு 2 சொன்னதுக்காக நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. சரி ஓகே போயிட்டு ஹேண்டில் தண்ணி சங்கீத் சைனிங்.